ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்கள்? வெல்கம் பேக் டு அவர் சேனல். எஸ், இன்றைக்கி நான் துபாயில் ஒரு ப்ளாக் ஒன்று போடுறேன். ரொம்ப நாளாகிடுச்சு இந்த கிச்சன் ப்ளாக்கு. என்னோட டெய்லி ரொட்டீன் என்னென்ன போடுறது, ஸோ இன்றைக்கி போட போகிறேன். இன்றைக்கி நான் சமைக்க போகிறேன். நான் தனியாக இருக்கிறேன். இன்றைக்கி சாட்டர்டே, என்ன மாதிரி போகுது. என்னோட கிச்சன் என்னுடைய அண்ட் இல்லை, ஐ மீன் ஒரு மூன்று ஃபேமிலிக்கு போதுவாது. ரூம் மட்டும்தான் எங்களுக்கு செப்பரேட் பாத்ரூம் போகிறேன். ஓகே, அது மூணு செப்பரேட்டாக இருக்குது. கிச்சன் மட்டும் மூணு ஃபேமிலிக்கு போகும். ஓகே, நான் இதை சமைக்க போகிறேன், ரெண்டு சமைக்க போகிறேன்னு நீங்கள் பாருங்கள். அண்ட் இல்லி தான் சேனலுக்கு வாங்க, நான் காயத்ரி மட்டும் தான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. என்னென்ன நாளை பறிட்டு பண்ண போகணும்னு தெரியல. செம்ம ஹீட்டாக இருக்குது, லைட்டாக மூக்கு வர படிக்குது, அவ்வளோ ஹீட்டில் இருமெல்லாம் ஒன்றும் சரியில்லை. ஓகே, நேற்று சிறுலங்கா கடைக்கு போய் எல்லோரும் பண்ணிட்டு வந்தாச்சு. இன்னைக்கு கொஞ்சம் நம்மள யாருப்பான ஸ்டைலில் சமைக்கலாம் அப்படின்ற முடிவு எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கும் காட்டுவோம். போர் அடிக்குது மக்களே, தனியே இருந்து சும போர் வேற, ஸ்கூல் வேற ஹாலிடே, ஸோ வேக்கன்சி எல்லாம் எல்லாமே சும போர். அப்போ உங்களோட இதை போட்டு செய்வோம்னு போட்டுதான். சூடு வேறையா கையெல்லாம் நல்லா விரைச்சி போச்சு. ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணி கொடு வாங்க. வீடியோ போய் எல்லாம் சமைக்கிறதுக்கு எல்லா திங்ஸும் வாங்கிட்டு வந்தாச்சு. இதில் கப்படி நான் கழுவிட்டு என்னடா கழுத்தில் ஒன்று போட்டுக்கிறதா நினைக்கிறீங்களா? சரியான ஹீட் தான் இப்போ. இது ஒரு ஃபேன்மா போட்டிருந்தா கொஞ்சம் கொஞ்சோண்ட உள்ளே இருக்கும். அவ்வளோதான், ஏசியில் இருக்கும் மாதிரி இல்லை. இதுதான் அந்த ஃபேன் மாதிரி வந்து இது சும்மா போட்டு விட்டால் ஓகே. பேட்டரி இருக்குது, சார்ஜ் போடணும். இது ஒரு பட்டன் இருக்குது, அமர்த்தி விட்டால் அப்படி செஞ்சுட்டால் கொஞ்சம் காற்று வரும், கொஞ்சம் ஒத்தை இல்லாமல் இருக்கும். அதனால தான் இப்படி ஒரு ஐடியா. ஓகே, இதுதான் என்னோட கபட். இது அப்புறமா இது ஃபுல்லாகவே இந்த வாஷிங் மிஷின், கிச்சன் இப்படி தான் இருக்குவாங்க. எல்லாம் இப்போ நான் ரெடி சமைக்கிறதுக்காக எல்லாம் குப்பியாக இருக்குது. இதில் ஒரு ஃபேன்ஸ் இருக்கும். யார் யாரோடைய பக்கத்து ரூம் காரோட ரைஸ் இதில் இருக்குது. ஓகே, காலையில் நான் ஒன்றுமே சாப்பிடலை இப்போ வரைக்குமே. இங்கே டைம் சரியாக 11 மணி ஆகும். சமைக்கிறதா எப்படி முடிச்சிடலாம், அதெல்லாம் சாப்பிடணும் இல்லை. ஆனால் தான் நான் சாப்பிட்றது இல்லையே. நான் ஊரில் இருக்கும்போது சாப்பிட்றேன், காலையில் அப்புறம் அது இருந்துட்டு தான் சாப்பிடுவேன். நாங்கள் எப்படி கொண்டு லெமன் கொண்டு ஒயிட் பம்கின் தெரியுதா, வெள்ளை பூசணிக்கா, அதெல்லாம் போட்டு ஒரு ஜூஸ் ஒன்று அடித்து குடிச்சு விட்டுருந்தேன். இது ஒன்று நான் ஹனி தான் போடுவேன். கொஞ்சம் ஒன்று சும்மா ஒரு இனிப்புக்காக நல்லதானே, தேனும் உடம்புக்கு நல்லதான். அதெல்லாம் போட்டு கொஞ்சோண்டு மோட்டர் விட்டுட்டு, எஸ் ஜூஸ் அடிச்சாச்சு. அப்பிள் போட்டு அடித்தாலும் கலர் மாறி டப்பன் டப்பன் குடிச்சிடும். மணி கட்டியில் தான் பண்ணி இது நான் ஊரில் எடுத்து எடுத்துக்கிட்டேன். அம்மா கொடுத்துருக்கேன். எங்கள் மணி சட்டி சரியான மீன் இன்னைக்கு என்ன மீன் பார்த்தீங்களா? சரிங்களா, செவ்வில என்ன சொல்லுவாங்கல்ல, அதுதான் எனக்கு எடுத்து எல்லாமே அவங்க கட் பண்ணி க்ளீன் பண்ணி தருவாங்க. நான் சும்மா வந்து கொஞ்சம் கழுவிலாம் இதெல்லாம் வேற வேற ஆகிட்டு. இது இன்னொரு ரூம் காரவிட்ட, அது இன்னொரு ரூம். இது இங்க மூணு ரூம் இருக்கு. ஒரு ரூம் காலி பண்ணிட்டாங்க, ஒரு ரூம் வெக்கேஷன் போயிட்டாங்க, ஒரு போயிட்டு மலையாளம். ஸோ நான் மட்டும்தான் இங்கே தனியாக இருக்கும். இல்லை வெளியே போயிட்டாரு. ஸோ தனியாக
போகுது. இது உப்பு பார்த்தீங்களா, என்ன உப்பு, ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்கல்ல, ஹிமாலயா பிங்க் சால்ட் அப்படின்னு. இங்கே இங்கே இதுதான் யூஸ் பண்ணுறாங்க, பார்த்துட்டு விட்டுருவோம் வெளியே இல்லை. இதுதான் உங்களோட சொதி வைக்கிற சக்தி. இன்னும் பார்த்தீங்களா, சாட்சி முடிய கடையில் நான் சமைச்சு முடிப்போம், அவ்வளோதுக்கு போட்டு. இன்றைக்கு நான் நல்லெண்ணெயில் தான் மீன் குழம்பு வைக்க போகிறேன். நல்லெண்ணெய் போட்டுருங்களா, நான் சிலங்காலேருந்து போன கரும்பூர் போனேன் தெரியுதா, விஎஸ்பி எனக்கு இதுதான் ரொம்ப பிடிக்கும். விஎஸ் விஎஸ்பி எவ்வளோ பேர் கேட்டாங்க தெரியுமா, இங்கே வந்து இந்த நல்லெண்ணெய் போதில் பட் நான் கொடுக்கல, ஏன்னா இது கிடைக்காதுல்லா, இது இங்கே கிடைக்காதுல்ல, நல்லதா இப்போ இங்கே கிடைக்கிறதா கேட்டால் கொடுத்துடல, இது கிடைக்காது, இனி எப்போ ஊர்லேருந்து எடுக்கிறேன்னு தெரியாது, எப்படி வரணும்னு தெரியல. இப்போ இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணணும் எனக்கு, அதனால இது மட்டும் நான் கேட்டவங்களை கொடுக்கல, சாரி. நான் பெருஞ்சீரகம் அட்டி குறைச்சிட்டு இப்போ வெங்காயத்தை, இங்கே தேங்காய் இப்படி தான் வரும் பார்த்தீங்களா, இப்படி திருவி ஒரு பாக்ஸுக்குள்ளே போட்டு வரும், அதை நாங்கள் எவ்வளோ தேவையோ எடுத்து போட்டு மிச்சத்தை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா ஓகே. எல்லாம் போட்டேன், கருவேப்பிலை போட்டேன்னா என்னடா ஒன்று மிக்ஸ் ஆகுதுன்னு பார்த்தேன், கருவேப்பிலை போடுவேன். இனி தக்காளி பழம் போடுவோம், தக்காளி பழம் போட்டேன். தக்கி இடந்தால் இந்த கிடைக்கலை, இந்த குழம்பு வச்சுருவாங்க, கொஞ்சம் வந்து மஞ்சள் தூள் போடுவோம். இது நான் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறது தூள், எங்கள் அம்மா செய்யறது தூள், இதுதான் குழம்புக்கு டேஸ்டாக இருக்கும். இப்போ தூள் எல்லாம் போட்டாச்சு, எரிஞ்சிடும் இல்லையா, அதால் புளித்தண்ணி வச்சு மீன் சொதுக்கி லெமன் விட்டு ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள், இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்குள்ள அகத்திக்கீரை போட போற சொன்னேன், நல்ல இந்த கலர் இதாக வந்துட்டு பார்த்தீங்களா, இதுக்குள்ள தேங்காய் பாலை விட்டுட்டு கொதிக்க வைக்கணும். இது ரெண்டாவது பால் கொதிச்சு வரத உப்பு புளியெல்லாம் கரெக்டாக இருக்கணும் பார்க்கணும். அதோட நாங்கள் இங்கே ஒன்று ஷேப் பண்ணலாம், என்ன தெரியுமா, தக்காளி பேஸ்ட். முடிஞ்சு பார்த்தீங்களா, இது கொஞ்சம் போட்டால் கறி கொஞ்சம் திக்காக வரும், அதனால நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஃபினிஷ் பத்து கீரை, இது நான் இப்போ இதுக்குள்ள உருவி போட்டுட்டு இதை பண்ணி இறக்கிடுவோம், அகலும் போகக்கூடாது, கசடுற தன்மை இருக்குல்ல இந்த இலக்கு. இவ்வளோ நேரம் சமைச்ச நீங்கள் இதை பார்க்குறீங்களே, மூங்கிய பார்த்தீங்களா, எப்படி வேர் தொழுது பாருங்க, முடிஞ்சு அவ்வளவு வேர்மையாக சரியான ஹீட் அப்படி அமுக்கு. ஆ இது நின்றுடுச்சுடப்பா, நின்றுடுச்சு, இப்போ கொஞ்சம் ஒர்க் ஆகுது. சார்ஜ் போடும் கண்ணீரமாக போட்டு நிற்கிறேன், இல்லை நேற்றுலேருந்து போட்டுருந்தேன் சார்ஜ் போடு, இல்லை அதாவது சார்ஜ் போயிடுச்சு, அதான் ஏங்கா திடீரென்று வேர்க்குதுன்னு பார்த்தேன், இதை மறந்துச்சு, இங்கே தான் போடுறேன் நேற்றுலேருந்து தான் போடுறேன், அதாவது ஞாபகம் இல்லை. சரி மீன் குழம்பு பார்க்கணுமா, நான் இன்றைக்கி ரெண்டே ரெண்டு மீன் தான் வேணும், இரவு ஒரு மீன் இப்பி ஒரு மீன், கிணக்க போடுறது இல்லை, ஒரே சமைச்சு கொட்டக்கூடாது இல்லை, சாப்பாடு இல்லை நேற்றில் தான் யோசனை வரும், அவ்வளோதான் அவ்வளோதான் இன்றைக்கி மீன். நாலு தொண்டு மீன், இதில் ரெண்டு தொண்டு, அதில் நாலு தொண்டு இருக்குது. ஒரு ஆள் சுத்தமாக இருக்கிறதுன்றதை கிச்சன்லேயும் பாத்ரூம்லேயும் பற்றி தான் கண்டுபிடிப்பாங்க, நான் மட்டும்தான் இப்படி கழுவுறது கூட கூட இங்கே இந்த ரூமில்.
மண் சட்டியில வச்சாச்சு, கொஞ்சம் வச்சுட்டு வந்து இதை கிளீன் பண்ணுவோம். இதை நாங்கள் பொறிப்போம் தானே எல்லாம், இப்போ எல்லா இடமும் அது வளர்ந்துருக்கும் தானே, ஸ்ப்ரெட் ஆகிருக்கும், அது வடிவாக துடைக்கும். இல்லைன்னா அந்த இங்கே ஒரு பூச்சி வந்து ஓடிக்கிட்டோம், அது அரியங்கமாக இருக்கும் இந்த பூச்சி. நீங்கள் அப்படி எடுத்து கிளீன் பண்ணி துடைப்போம். என்னோட வேலைகள் எல்லாம் முடிச்சு இனி நான் குளிச்சுட்டு சாப்பிட போறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி விடுங்க, அப்புறம் என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, இன்னொரு வீடியோவில் பாய் பாய் லவ் யூ ஆல்.